நம்முடைய டி கே செலங்கோன் அவர்கள் பேசுகிற போது பெண்களுக்கு எந்த அளவிற்கு உரிமையை தரும். முதன் முதல்ல ராஜீவ்காந்தி அவர்கள் 33% இடஒதுக்கீட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று சொன்னப்போ எந்த மாநிலமும் அதை நிறைவேற்றுவதற்கு முன் வரல. முதல் மாநிலம் தமிழ்நாடு தான், கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது. நான் சென்னை மாநிலத்தினுடைய மேயராக இருந்தப்போ, இன்னைக்கு 40 பேர், ஆனால் 50 மேலே இருக்குப்போ. போகிற போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்க நிலை வந்தாலும் ஆச்சரியம். நான் இதை வேதனையோடு சொல்கிறேன் நினைக்காதீங்க, மகிழ்ச்சியோடு தான் சொல்கிறேன். இதுதான் திராவிட மாடல். இன்னைக்கு யார் யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பதவியில் உட்காந்துக்கிட்டு, அந்த பதவிங்கிறது வேஸ்ட்டு. அது பெரிய பெரிய மாளிகையில் போய் உட்காந்துக்கிட்டு, திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, இப்போ நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். திராவிடனா என்னன்னு ஒன்று கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். இப்போ 2 நாளாக என்ன பொருளெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புருடா விடுறாரு பாருங்க, திராவிடன்னு என்னன்னு கேட்குறாரு பாருங்க, அவரே தொடர்ந்து இருக்கட்டும். அது நமக்கு இன்னொரு பிரச்சாரத்துக்கு வலுவாக சேர்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரை, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவெல்லாம் கேட்டுக்கு வரும்பொழுது தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை மட்டும் எந்தைக்கும் மாற்றிடாதீங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கட்டும். எங்களுக்கு பல சௌகரியம் அதில், எது வேண்டாம் போனாலும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யாரும் இன்னைக்கு மக்கள் அதை பொருட்படுத்தலை, மக்கள் அதை சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்குறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்று தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறதோ அந்த உறுதிமொழிகளை எல்லாம் சிறப்பாக தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறீங்க.